பணமோசடி வழக்கில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு முறையும் ஆஜராகாமல் காரணம் சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளதாக அதிருப்தி தெரிவித்துள்ள சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் என்பதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கோ சலுகையோ வழங்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். ஜெகதீஷ், விவரம் என்ன? தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011 முதல் 2015 ஆண்டு வரை வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்ப போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி 81 பேர்கிட்ட வந்து 1.62 கோடி ரூபாய் வந்து மோசடி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ்குமார், தேவசகாயம், அருண்குமார் வந்து உள்ளிட்டோர் வந்து சென்னை காவல் ஆணையர்கிட்ட வந்து புகார் அளித்தாங்க. இதன் அடிப்படையில வந்து செந்தில் பாலாஜி மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கின் மீதான விசாரணை வந்து எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே வந்து விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து சென்னை, கரூர், திருவண்ணாமலை, கும்பகோணம் என செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான அவரோட வீடு அலுவலகங்களில் வந்து கடந்த ஆண்டே வந்து ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. சோதனை எப்ப வந்து அதாவது அந்த மோசடி நடைபெற்ற காலகட்டத்தில் வாங்கப்பட்ட சொத்து ஆவணங்கள், தங்க நகைகளோட ரசீதுகள், ஆபரணங்கள், வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் பெற்ற சுய விவர குறிப்புகள், நேர்காணலுக்கான அழைப்பு கடிதங்கள், அவர்கள்ட்ட கோடிக்கணக்கில் பணம் பெற்றதுக்கான விவரங்கள் ஆகிய பட்டியல் வந்து கைப்பற்றப்பட்டதா வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வந்து எம்பி எம்எல்ஏக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து தற்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட மோசடியில் ஈடுபட்ட 47 பேருக்கு எதிராக 6000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகையோட நகல்கள் வந்து ஏற்கனவே வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கானது சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அலிசியா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வந்து இந்த வழக்கோட விசாரணை வந்து ஆகஸ்ட் 17 முதல் தொடங்கும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். தொடர்ந்து வந்து இந்த வழக்கில் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சொல்லுவாங்க, வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரிய மனு சொல்லுவாங்க. ஒருவேளை டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் யாராவது ஃபைல் பண்றதா இருந்தா ஒரே நேரத்தில் 47 பேரும் ஃபைல் பண்ணுங்க, நான் விசாரிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களா வந்து அதாவது முதல்வர் ஃபைல் பண்ணிட்டு அது டிஸ்மிஸ் ஆனது ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு அடுத்தவங்க ஃபைல் பண்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ வந்து வழக்கை வந்து காலம் தாழ்த்துறதுக்காக இந்த ஒரு டாக்டிக்ஸா வந்து எல்லாரும் பயன்படுத்துவாங்க. பட் நீதிபதி வந்து மிக ஆரம்பத்திலேயே வந்து 47 பேரும் ஒன்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும், 47 பெட்டிஷனையும் நான் ஒன்னா ஷேர் பண்றேன். ஸோ வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்றது வழக்கு காலம் தாக்குறதுக்கு ஒரு ஆதாயமா அட்வான்டேஜா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வந்து 14 ஒத்தி வச்சாங்க. அதே போல இன்னொரு வழக்கு விசாரணைக்கு வந்தது, அதாவது அருள்மணி என்பவர் வந்து கொடுத்த புகார்ல, அதே போல போக்குவரத்துறையில வந்து வேலை வாங்கி தருவாக கூறி மோசடி செய்த விவகாரத்துல அருள்மணி என்பவர் கொடுத்த புகார்ல வந்து ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி, அவரோட நண்பர்கள் பிரபு, சகாயராஜன், அன்னராஜ் மற்றும் 4 மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கம் வந்து 2 வழக்காக நீதிபதி அளித்த வந்து விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வந்து குற்றப்பத்திரிகையோட நகல் வழங்குவதற்காக இந்த வழக்குல வந்து செந்தில் பாலாஜியை வந்து நேரில் ஆஜராக இன்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்த நிலையில இன்னைக்கும் அவர் ஆஜராகல. அதாவது வந்து முதல் தடவை சொன்னப்ப சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் ஆஜராக முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது. ஸோ வந்து இன்றைய தரப்புல இன்னைக்கு வந்தப்ப வந்து அமைச்சருக்கு ஏற்கனவே பிக்ஸ் பண்ண ரிவ்யூ மீட்டிங் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆஜராக முடியல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. ஸோ வந்து இப்போ வந்து ஒருவேளை நான் இன்னொரு டேட் போடுறேன் அப்படின்னா கூட அன்னைக்கு வந்து நீங்க ரிவ்யூ மீட்டிங் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அமைச்சர்ன்றதுக்காக பிரிவிலேஜோ சலுகையோ கொடுக்க முடியாது. ஸோ வந்து கண்டிப்பா நீதிமன்றத்தில் சொன்னா ஆஜராக வேண்டியது அமைச்சரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து நீதிபதி கடுமையான கண்டனம் தெரிவித்து ஆட்சியவும் முற்றிலும் பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து வந்து இந்த வழக்குல வந்து கட்டாயமாக ஆகஸ்ட் 6 செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக வேண்டும் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. வழக்கு விசாரணையானது ஆகஸ்ட் 6 ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. கார்த்திகா, வழக்கில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு முறையும் ஆஜராகாமல் காரணம் சொல்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாக அதிருப்தி தெரிவித்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்.